Hi and welcome to Thrive to Explore YouTube channel. நான் உங்கள் நண்பன் ராஜேஷ். இந்த வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகும், டில்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஒரு குவாலிட்டியான வீடியோ, ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நீட் அ இன்ஸ்ட்ருமெண்ட். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிம்பல் அப்படின்னு சொல்லலாம், ஜிம்பல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக நான் ஒரு ஜிம்பல் அப்படி இல்லைன்னா கிம்பல் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜிம்பலை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த ஜிம்பலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் பை யுவர் ஷேரிங், தென் லைக், தென் கமெண்ட். ஸோ நீங்கள் குடிக்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், உங்களுடைய லைக், உங்களுடைய கமெண்ட் எங்களுடைய சேனலை இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொண்டு போகும். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல். வீடியோவை கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜிம்பலை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, ஒரு மேனுவல் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேனுவல். தென் அதோடைய ஹோல்டர், மொபைல் ஹோல்டர், தென் ஜிம்பிள், தென் ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்குறாங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. இது ஒரு யூஎஸ்பி, இது ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்குது. ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சார்ஜிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இதோட பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 2200 mAh, 2200 mAh சொல்லுவோம். ஸோ இதால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 to 6 hours நீங்க சார்ஜ் பண்ணி, நீங்க இப்ப இதை நான் புதுசா வாங்கியிருக்கேன், ஒரு 6 hours நம்ம சார்ஜ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 4 to 6 hours நம்ம இந்த கிம்பல யூஸ் பண்ணலாம் வித்தவுட் சார்ஜிங் சரிங்களா. இன்னும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் புதுசா வாங்கியிருக்கிறதுனால நான் இன்னும் சார்ஜ் நான் போடல சரிங்களா. ஒரு 4 to 6 hours நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆஃப்டர் சார்ஜிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த இருக்கு அந்த
பண்ணணும். பவர் சார்ஜிங் கிடையாது, டர்போ சார்ஜிங் கிடையாது, நார்மல் சார்ஜிங் தான். அதுக்கப்புறம் வேற என்ன ஃபீச்சர்ஸ், வேற என்ன கீஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோ கேம்ஸ் பிளே பண்ணிருப்பீங்க, பிளே ஸ்டேஷன்ஸ்லாம். ஸோ அப் தென் டவுன், கிளியரா தெரியுதா? அப் டவுன் லெஃப்ட் ரைட். ஸோ நான் உங்களுக்கு மியூட் அந்த மொபைல் போனை நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். வேற என்ன கீ அவைலபிளாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா மோட். ஸோ நம்ம என்ன மோட்ல ஃபிக்ஸ் பண்ணலாம், நமக்கு ஒரு மூணு மோட் வந்து இந்த கிம்பல்ல அவைலபிள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மோட், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் மோட் கீ, மூணாவது நீங்க கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா ஃப்ரீ மோட் கீ. ஸோ நீங்க ஃபுல் மோட் கீழ நீங்க போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிம்பல் வந்து ஸ்விங் ஆகாது, அப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ண இடத்துலயே அப்படி இருக்கும் சரிங்களா. அதான் ஃபுல் மோட் ஃபிக்ஸ் சரிங்களா. நீங்க எந்த மோட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா அதே மோட்ல இருக்கும் கடைசி வரைக்கும். அதே நீங்க ஹாஃப் மோட்ல போட்டீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் மட்டும் இந்த கிம்பல் என்ன ஆகும், ஸ்விங் ஆகும். ரைட் அண்ட் லெஃப்ட்ல மட்டும் ஸ்விங் ஆகும். நீங்க அதே ஃப்ரீ மோட்ல போட்டீங்கன்னா நீங்க என்னென்ன பொசிஷன்ல ரொட்டேட் பண்றீங்களோ அங்கெல்லாம் என்ன ஆகும், இது ஸ்டெபிளைஸ் அந்த கீ இதுல அவைலபிள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கீ என்ன பாத்தீங்கன்னா மெயினான பவர் கீ. ஸோ இதை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரீன் அண்ட் அதுக்கப்புறம் ரெட் கலர் உங்களுக்கு தெரியும். தென் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கீ வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் அண்ட் வீடியோ. ஸோ இதுல நமக்கு வந்து ப்ளூடூத் வந்து அவைலபிள். நம்ம நார்மலா ஒரு ப்ளூடூத் நீங்க எப்படி ஒரு மொபைலுக்கு இன்னொரு மொபைலுக்கும் கனெக்ட் பண்ணுவீங்க, அதே மாதிரி இதுல நீங்க ப்ளூடூத் என்ன பண்ணிக்கலாம், பேர் பண்ணிட்டு நீங்க இந்த ஆண்ட்ராய்டு மொபைல கிம்பல் வச்சு என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதுதான் சரிங்களா. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மொபைல இதுல ஃபிட் பண்ணிட்டு எப்படி இந்த கிம்பல் வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ரைட், மொபைல வந்து இப்ப ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன்ல வந்து நம்ம மொபைல் வந்து ஃபிக்ஸ் ஆகல. ஸோ இந்த சைடு வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு, இங்க வந்து வெயிட் இல்லை. ஸோ என்ன ஆகுது, இம்பேலன்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த இந்த நாப வந்து நீங்க கொஞ்சம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, லூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதோட பொசிஷனை கொஞ்சம் நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மொபைல ஓரளவுக்கு பேலன்ஸ்டா என்ன பண்ணிட்டோம், இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம், கிம்பல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பவர் பட்டன் இருக்குல்ல, அந்த பவர் பட்டன் நான் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ உங்க ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஜாய்ஸ்டிக்கை வந்து நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன் டவுன். இந்த அளவுக்கு அது கிளியரா இருக்கு அப்படின்னு பாருங்க. நான் இப்போ இதை வந்து ப்ளூடூத்ல நான் கனெக்ட் பண்ணிட்டு இந்த நான் இந்த பட்டனை நான் ஆன் பண்ணனா நம்ம என்ன பண்ணலாம் வீடியோவை. ஸோ இதுதான் இந்த கிம்பல்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதோட ஸ்டெபிலிட்டி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் இருக்குது, இந்த பொசிஷனில் இருக்குது. இப்போ இதை நம்ம திருப்பி அதோட நார்மல் பொசிஷன் கொண்டு வரணும். ஸோ பவர் பட்டனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஸோ வந்துருச்சா. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. தென் நீங்கள் வந்து எந்த மாதிரினாலும் என்ன பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மொபைல் வந்து அப்படியே ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வீடியோ நான் எடுத்து இந்த கிம்பிள் வச்சு எடுத்த வீடியோ நான் இதில் அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு அதில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இவ்வளோ நேரம் கிம்பிளை எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வாங்கியிருக்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஹெல் 3-axis கிம்பிள் சரிங்களா. ஸோ இதை நான் ப்ரமோட் பண்ணல, நான் உங்களுக்கு பிராண்ட் சொல்கிறேன். ஸோ இதோட ரேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரேட் சொல்றேன். எங்க பர்ச்சேஸ் பண்ணதும் எங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு
கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வேணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க வாங்குனீங்க ரேட் என்ன அப்படின்னு கேளுங்க நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றேன் இதுவரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா இந்த கிம்பல் வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு அன்பாக்சிங் வீடியோவை நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனலா இப்போ வீடியோ எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி நம்ம கிம்பல் யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு வீடியோ எடுக்கலாம் ரொம்ப குவாலிட்டியா நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் அதிகமான செலவும் கிடையாது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஒரு சின்ன டெக்னிக் தான் என்ன பண்ணலாம் ஒரு குவாலிட்டியான வீடியோ எடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக த்ரெட் எக்ஸ்பர்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க